ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிசியில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரில் சிடிஇன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிரைவர்ஸை நிறைய எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிரைவர்ஸை டெலிட் பண்ணுறது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணதும் திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜின்ற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டோட செட்டிங்ஸ்குள்ளே நமக்கு போயிடும். ஸோ இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பிசியில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிரைவில் நமக்கு என்னென்ன சைஸஸில் எந்தெந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கோன்ற கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிடச்சிரும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டீன் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 390 GB வந்து நமக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரேஜை நான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ரிங்க் வால்யூமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்கில் எவ்வளோ சைஸஸ் இருக்கோ அந்த சைஸஸை பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். அண்ட் என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டு ஸ்ட்ரிங்க் அப்படின்னு இருக்க அந்த ஒரு பிளேஸில் உங்களுக்கு எத்தனை ஜிபி சைஸ் வந்து உங்களுக்கு தனியாக ஸ்பிளிட் பண்ணி ஒரு டிரைவில் நீங்கள் யூஸ் பண்ணணுன்றத அந்த சைஸை நீங்கள் இங்கே என்டர் பண்ணி ஸ்ட்ரிங்க்ன்ற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த 100 GBக்கு பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூமை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிரைவர் வந்து மவுண்ட் பண்ணி NTFS ஃபோல்டராக நீங்கள் யூஸ் பண்ணணுமா இல்லை ரெகுலராக நீங்கள் டிரைவ் மாதிரி யூஸ் பண்ணணுமான்ற செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இங்கே அசைன் த ஃபாலோயிங் டிரைவிங் லெட்டரே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரைவில் இருக்கக்கூடிய அந்த 100 GBயை நீங்கள் ஃபார்மேட் பண்ணணுமா இல்லை ஃபார்மேட் பண்ணக்கூடாதானோ இங்கே நமக்கு கேட்கும். ஸோ உங்களோட ஃபைல் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஃபார்மேட் கொடுத்து ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த வால்யூமோட நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லாஜிக்கல் டிரைவ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு நியூ வால்யூம்னு ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபைல்ஸை வேணும்னாலும் நம்ம காப்பி பண்ணி இதில் போட்டுக்க முடியும். அண்ட் இப்போ இந்த ஃபைலை இந்த ஒரு டிஸ்கை நம்ம எப்படி டெலிட் பண்ணி வேறு ஒரு டிஸ்கில் நம்ம ஜாயின் பண்ணுறதுன்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த நியூ வால்யூம் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம டெலிட் வால்யூமை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிரைவில் நமக்கு அந்த ஃபைலை சேவ் பண்ணணுன்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த ஒரு ஃபோல்டரை நம்ம டெலிட் பண்ணியாச்சு, இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ்னு நமக்கு காட்டிட்டாங்க. இப்போ டெலிட் பார்ட்டிஷனை நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெலிட் பார்ட்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அன்அலோகேட்டட்னு நமக்கு ஷோ ஆகும். இப்போ எந்த டிரைவரில் நீங்கள் அதை ஆட் பண்ணணுமோ அங்கே எக்ஸ்டெண்டட் வால்யூம்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே நமக்கு ஓவராலாக எத்தனை ஜிபி இருக்கோ அது பார்த்தீங்கன்னா இந்த டிரைவரில் நமக்கு ஜாயின் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்ட்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.